வரும்
பூதேவி வந்து சாய்த்து விட்டா. என் ரத்தம் பாரத யுத்தம் நடக்கின்ற போது குருச்சேத்திர பூமியிலே பஞ்சவருடைய படையினால் கௌரவர் படை சாய்ந்து விட்டது, மாய்ந்து மடிந்து விட்டது. அக்னி வீரனுக்கு கிட்டா பன்றி கோடி முப்பூசி திருவிழா, அதனால் கழுவிட்டு விட்டு மழை விட்டு. என்ன என்ன பிரியாணி, பன்னிக்கறி பிரியாணியா கம்மியாட்டி? உன் வாயில இந்த நல்ல வார்த்தையே வராதா? நான் சொல்றது உன் வாயில காதுல போதரா, இது நல்ல பாம்புடான் கருதுரைக்கும் கருணாகும். எப்பேற்பட்ட பாம்பு, யாராவது கண்டா பாம்பு காது வேணும் என்று பெரியோர்கள் சொல்லிய வசனம் இருக்கு தெரியுமா? இதுக்கு காது கேட்கும். கண்ட உடன் கருந்துரைக்கும் கருணாகும், அது காணாம தீண்டி வீடோ அந்த நீ. இந்த ஊர்ல தானத்துல தலைவர் வீட்டுல ஏதோ ஒரு கூலி வேலை மோட்டர் போட்டு விட்டோன்னு உள்ள அடிக்கு தண்ணி போகுது. சாயங்காலம் பசி, சரி போய் சாப்பிட்டு வரும் அப்படின்னு நான் மடத்தில மம்கி அத ஒரு கருப்பு குத்துல போட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு ஒரு போட்டு என் பொண்டா தெரியாத குடிச்சிட்டுதான் போன வருது பதிச்சோல தெரியாத மூச்சிட்டு இருக்கிறேன். அப்படியே ஒரு முட்டை வாங்குறேன். அது இருந்தாதான் உள்ள இறங்குமா? வச்சு சாப்பிட்டு மண்வெட்டி மீது சர்ப்பம் அமர்ந்திருக்கின்றது. உனக்கு நிதானம் பத்தாது. குடிச்சு விட்டு போதையில போறோம் சொல்லுடா கம்மியாடி. இதுக்கு என்ன பெருமை வேற? தண்ணி போட்டுட்டு போறீங்க? அதனாலதான் திரும்பி ஆரம்பிச்சுக்கிற திருட்டு குடி குடிக்க கம்மியாடி அடிப்படம் காலையில அடிக்கிறோம். உத்தம புத்திர நல்ல சேர்ப்பால் அடிச்சா அதனால புத்தி வராது போமா? வீடியோ ஒருத்தர் போய் பதியணுமே, பதியணுமே, அங்க போகணுமே. ஏய் குண்டு வாத்திர, வீணான அகிட விகிட வார்த்தை வேண்டாம். நீ சொல்லு, நீ போதையோட போனாலும் சரிதான், நீ நல்ல முறையிலே சென்றாலும் சரிதான், இந்த சர்ப்பம் இருக்கின்றதே நாகம் என்ன செய்தோ அருகாமையில சென்று மண்வெட்டியே நீ காம்புன்னு சொன்னிய பாம்புன்னு சொன்னிய எடுக்கின்ற போது இது மேலே அமர்ந்திருக்கும். நீ கிட்டே நெருங்கி அதை தொட்ட உடனே ஏ கேடு கட்ட மாநில கிட்ட வராதே, நீ எத்தே சென்று விடு. கொடிய விசமுறிய நாகம் உன் மண்வெட்டி மீது நான் அமர்ந்திருக்கின்றேன், நீ வந்தா நான் தீண்டி விடுவேன், நான் தீண்டி விட்டால் நீ மாண்டு விடுவாய். உஷு உஷந்த அகமம் அந்த நேதானமும் தெரியாதுங்கிறாகிய பிரம்மதேவன் கருவிலே ஜனிக்கின்ற போது உன்னுடைய விதி நல்லாத விதி பயன்படி உன் தலையிலே எழுதுகின்றான. அந்த எழுத்தானது யாராலையும் அழித்து எழுத முடியாது, யாராலையும் பார்க்கவும் முடியாது. அதுக்காக வேண்டி மண்டையிலே எழுதி பயிர் என்னும் சொல்லக்கூடிய ரோமத்தினால் மூடி இருக்கின்றான். எப்படி பார்ப்ப? முடியாது, பார்க்க முடியாது. அந்த விதியானது அன்று நீ செய்த பாவ புண்ணியமல்ல எப்படி அமைகின்றதோ அப்படியே நிச்சயம் நடந்தே தீரும். இந்த பாம்பு என்ன செய்யும் தெரியுமா? என்ன பண்ணும்? மிதித்தால் கடிக்கும். இல்ல அயனாகிய பிரம்மதேவன் தலையிலே விதித்தால் கடிக்கும். இந்த சர்ப்பம் தீண்டிதான் இறக்க வேண்டும் என்று அன்று பிரம்மதேவன் உன் தலையிலே எழுதியிருந்தான். கட்டாயம் அப்படியே நடக்கும். கொஞ்சம் புட்டிலே போட்டு பூட்டி வச்சிருந்து வெளிவிடாத இருந்தாலும் உன்னை இது தீண்டிவிடும். அப்படி இல்லை என்றா எத்தனை முறை இது எது செய்தாலும்
இந்த சர்ப்பம் உன் மீதிலே அமர்ந்திருந்தாலும் இதை நீ தொடாமல் ஒன்று செய்யாதான். பாம்பு விடார் நான் பாம்பாட்டு நிட்டை காட்டி காசி வாங்கும் போகி ஆண்டி குட்டை கட்டி நான் யார் ஆளுன்னு தெரியல. தெரியாதான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. நான் யார் தெரியுமா? அந்த பசுல எழுதின போடுறதான் பாத்திருக்கிறேன். நீ நேரா போய் அங்க பாக்கலையா? திருவண்ணாமலையிலே யாரை கூட வச்சுக்கிற அந்த உண்ணாமூலை Thank you.
Yeah.
என்ன ஒரு மாதிரியா இருக்கிற என்னடா? நான் அதுக்கு பயப்படுறேன். எதுக்கு பயப்படுறேன்? மேல பாக்குறேன். அத பார்த்தா பயந்துருவே நீ? ஆமா. ஏய், நான் மேல பாத்துட்டே கீழே பாக்குறது அதால்தான் பயப்படுறேன். ஆண்கள் வந்தா ஒரு பெண்ணானவள் குனிந்த தலையாக போகணும். எப்படி குனிஞ்சுட்டு போகணும்? ஆண்களை நிமிந்து போகணும். பெண்கள் தலை குனிந்த வண்ணமா வரணும். இங்க வாடா, இங்க வாடா, இங்க வாடா, இங்க வாடா. நீ அழகான புள்ள, நல்ல அறிவார புள்ள. ஒரு சின்ன செய்யல் சொல்ற பதில் சொல்லுங்க. அதுவா அம்மன் கொள்ளை மேடு, அமட்டம் கொண்ட மேடையில்டா கவிஞ்சி. திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்குது அந்த ஊருக்காரனே காட்டும். என்ன ஊருக்கு போகணும்னு காட்டாங்க. நீ சொன்ன மட்டும் கேட்டது என்ன ஒரு ஆட்டம் பாக்க வந்திருக்கேன். அது தேவரடியார் குப்பம். தேவர்களுக்கு தொண்டு செய்வதால் தேவரடியார் குப்பம்னு அன்னைக்கே வச்சுட்டாங்க. அந்த காலத்துல மாய வச்சு மாய வைக்கிறது இல்லடா, அது வாய வைக்கிறது இல்ல. வாழவச்சரூர், ஒருவரை வாழ வைப்பதற்கு பேரு வாழவச்சரூர். புலம்படி அது எத்தனை எழுத்த? பூ பூக்கு ஆவா கைதா. சரி வாங்க, நானே சொல்லிடுறேன். நான் கெடுத்து உள்ள நாடு எது என்றால் அதுதான் இலங்கை. உள்ள நாடு இலங்கை. அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜனுடைய பெயர் என்ன? ராவணன். அப்ப அவனுக்கு நாலு எழுத்து, அந்த நாட்டுக்கு நாலு எழுத்து. அப்படி இருக்கும் பொழுது, அதாவது ஐந்தெழுத்தின் சொல் கேட்டு அந்த ராமரேஸ்வரன் தன் தங்கை ஆகிய சூர்ப நகை அந்த ஐந்தெழுத்துள்ள சொல் கேட்ட சூர்பரகையினுடைய வார்த்தையை கேட்டு இரண்டிடத்தை தான் தூக்கி சீதை என்ற அம்மனை தூக்கி சீதை ஆமா ரதம் என்ற மூன்றெழுத்தின் மேல் வைத்து வைத்து என்னது மூன்றெழுத்து ரதம் ரதம் மூணு கடல் என்ற மூன்றெழுத்தை கடந்து கடல் அசோகவனத்தில் அடைக்கலம் வைத்தார் அமர்ந்த ராமரேசன். அசோகவனம் எத்தனை எழுத்த? அசோகவனத்திலே சில் சுபா மரத்தின் கீழாக அடைக்கலம் வைத்தான். என்ன சுபாமரம்? சில் சுனியா மரம். சில் சுனியம் சில் சுபாமரம் போவாதோ நாக்கு சுயலாதமா உண்டுமா? ஓ அப்படியா? ஏ சில் சுபாமரம் என்றால் அந்த அசோகவனத்திலே வருடம் 12 மாதமும் பூத்து குலுங்கி பழம் கடிகளாக இருக்குமா அந்த மரத்தின் பேர். அந்த மரத்தை இப்பவும் சில் சுபாமரம் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அந்த இலங்கையில அசோகவனத்திலே அந்த சில் சுபாமரத்தம் என்றால் 12 மாதமும் கனியாகவே பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்குமா. இப்ப ஒரு மரத்துல பூத்து குலுங்கினால் அங்க என்னென்ன வரும்? ஐயோ பல பட்சிகள் வரும். பல பச்சைகளாக வந்தால் வயிறார உண்டு புசித்து விட்டு அது கொஞ்சம் கூடாவுமா ஆண் பச்சை பெண் பச்சை? இதை பார்த்தாலாவது இந்த சீத்தை நம்ம மீது ஆசை வைக்க மாட்டாளா?
ராவணனுடைய கருத்து அப்படி. ஆமாண்டா, எத்தனை மாசத்துக்கு நீ இருந்தாலும் 14 வருடம், அதாவது எத்தனை வருடம் சிறை வைக்கிறான், 14 வருஷம், அந்த 14 வருடமும் அந்த சில்சு, அதாவது அவர் சென்று ஒரு ஆண்டு காலம் சிறை வைக்கும் பொழுது அந்த சில்சுபா மரத்தின் அடியிலே வைத்த உடனே அந்த அம்மனாகிய சீத்தை அம்மனுக்கு தன் தம்பி விபூஷணனுடைய மகள் திருத்தடையை காவலுக்கு வைத்திருந்தானாம். அதனால்தான் அந்த மண்ணோடு பேத்து ராவணன் தூக்கி கடல், அதாவது ரதத்தின் மேல் வைத்து கடலை தாண்டி கொண்டு வந்து வைக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மாளுக்கு தாங்க முடியல, நாம் செய்த வேதனையால் இப்படி வந்து விட்டதே அப்படி என்று, ஐயோ ராமா எப்பொழுது வருவீரா வருவீரா என்று அண்ணம்பகல் அருவதராடிகிறாரோ ராமா ராமான்னு அழுதுகிட்டு. அப்ப இந்த திருச்சடை அம்மன் பார்த்தது, ஒரு பொண்ணுக்கு பொண்ணு ஏதாவது பழக நினைப்பாங்களா, மண்ணு மேல நின்று பொண்ணுக்கு பழக பொண்ணுக்கு அப்படின்னு திருச்சடை அம்மன் என்ன சொன்னதா, எம்மா ஜானகி நங்கை ஜானகி ஒரு பங்க வந்தது கூடாது.